ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு, அதாவது டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. என்னென்ன விஷயங்கள்ன்றது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இல்லை ரெண்டு வாரம் தான் இருக்குன்றவங்க கண்டிப்பாங்க தாம்பத்தியம் வச்சுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணும். நீங்கள் வந்து கணவன் மனைவி கண்டிப்பாக இணையக்கூடாதுங்க. ஏன்னா குழந்தை வந்து ஃபுல்லாக க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க வெளியே வரதுக்கு ரெடியாகவும் இருப்பாங்க. அவங்க தலை வந்து பிறப்புறுப்பை நோக்கி, அதாவது தாயோட கருப்பை வாயை நோக்கி ஓப்பனான நிலையில் இருக்கும். ஸோ குழந்தை எப்போ நாள் ரெடியாக வெளியே வரதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஓனாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணும். அது வந்து குழந்தைக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட் ட்ரைமஸ்டில் இருக்கிறதால குழந்தை வந்து சீக்கிரமாக பிறக்க போகிறாங்கன்றதால நீங்கள் ரொம்ப நீண்ட தூரம் பயணம்லாம் அவாய்ட் பண்ணணும். லாங் ட்ராவலில் கண்டிப்பாக ட்ரிப்லாம் வச்சுக்க கூடாதுங்க. மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும். மூணாவது விஷயம் வந்து இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரைமஸ்டில் இருக்கிறப்போ சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறது, பயங்கரமாக வந்து வேலை செய்யறதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா வந்து இது மாதிரி லாஸ்ட் ட்ரைமஸ்டில் ஒன் வீக் தான் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மாடிப்படியில் வந்து அடிக்கடிக்கெலாம் ஏறி இறங்கக்கூடாதுங்க. எப்போனாச்சும் ஒரு டைம் ஏறணும், எப்போனாச்சும் ஒரு டைம் தான் இறங்கணும். ஏன்னா இந்த டைமில் வந்து மூச்சு திணறலாம், உங்களுக்கு வந்து பிரீத்திங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் அன்வான்டாக இது மாதிரி ஏறி இறங்குனீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம், இந்த டைமில் வந்து ஃபுட்டை வந்து நீங்கள் பிரித்து பிரித்து சாப்பிடணும். அதாவது செலக்டட் ஃபுட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து குழந்தை வந்து ஃபுல்லாக க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க, நீங்களும் நல்லா வெயிட் போட்டிருப்பீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் எல்லா பொருளும் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நெஞ்சரிச்சல் வந்துடும், குழந்தை இன்னும் பயங்கரமாக வெயிட் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ரொம்ப சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக வந்து அப்படியே தொண்ட அளவு ஃபுட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் வந்து எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப பார்த்து கவனமாக சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நோட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு டெலிவரிக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் வரும். ஒரு சில பேருக்கு டெலிவரி பெயின் சின்ன சின்னதாக வரும், ஒரு சில பேருக்கு டெலிவரி பெயின் வந்து வராமையே இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய யோசனை இருக்கும். நம்மளுக்கு இன்னும் டெலிவரி பெயின் வரவே இல்லை, நம்மளுக்கு ஏதாச்சும் நார்மல் டெலிவரி ஆகாதோ அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு டெலிவரி பெயின் வருது, இப்போ வந்து டெலிவரி ஆகிடும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும். ஸோ மனசில் வந்து பயத்தை வந்து வச்சுக்க கூடாதுங்க. நீங்கள் எந்த அளவு பயப்படுறீங்களோ அந்தளவு வந்து உங்கள் பிபிலாம் இன்க்ரீஸ் ஆகிடும், உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு டெலிவரிக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குன்றப்ப கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே கூடாது, நீங்கள் தைரியமாக இருக்கணும். இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் சொல்கிறது, அதாவது எல்லாரும் வந்து நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக நிறைய கஷாயம் பண்ணுவாங்க, நிறைய கஷாயம் குடிப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஏன்னா டெலிவரிக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்கிறப்போ அளவுக்கு அதிகமாக கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னா கூட உடம்பு வந்து ரொம்ப சூடாகிடும். உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா வந்து பிறப்பு உறுப்பில் வந்து குத்துறது எரியுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப கஷாயம் குடிக்கிறதுல அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பண்ணது எல்லாமே செவன்த் மந்த் எயித் மந்த் அந்த மாதிரி மந்தில் பண்ணதே போதும். இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க, எதையும் வந்து ஹெவியாக பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நைட் டைமில் வந்து மோஸ்ட்லி வந்து தூங்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். குழந்தை வந்து சீக்கிரமாக வெளியே வரதுக்கான நாள்கள் வந்து ரொம்ப கூடிட்டே வந்ததால் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது எப்போ வந்து குழந்தை வெளியே வருவாங்கனே தெரியாது. ஸோ நைட் டைமில் நீங்கள் ஒரு வேளை யூரின்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யூரின் போகிறீங்க இல்லை நார்மலாக வாட்டர் தனியாக போதும் அப்படின்றது, அதாவது நீங்கள் வந்து யூரின் போகிறீங்களா இல்லை பண்ணிக்கூட நீர் ஏதாச்சும் லீக் ஆகுது அப்படின்றது வந்து நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் என்ன ஆகுதுன்றது. வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும். நீங்கள் இந்த டைமில் வந்து ஓவராக வெயிட் தூக்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு அதிக சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வெயிட் தூக்குறதோ, தனிக்குடம் தூக்குறது, துணி மிஷினில் உட்காந்து கையில் துணி துவைக்கிறது, வீடு பயங்கரமாக கூட்டி துடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமில் பண்ணக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் வந்து யாருக்காச்சும் ரொம்ப ஹெட்ஏக் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் வந்து உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெலிவரி டெக்குன்னு ஒன் வீக் தான் இருக்குது, எனக்கு வந்து கண் பார்வை வந்து மங்களாக தெரியற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உடனே போய் டாக்டரை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னன்சி டைமில் நார்மலான விஷயம் அப்படின்னா வந்து கை கால்லாம் வீங்கும், தசைகள்லாம் வீங்கும். இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான், இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான். பட் வந்து உங்களுக்கு தசை பிடிப்புகள் வந்து ரொம்ப இருக்குது, ரொம்ப நடக்க முடியாத அளவில் இருக்குது, கை காலுக்கெல்லாம் பயங்கரமாக வீங்கி போயிருக்கு அப்படின்னு இருப்போ உடனே போய் டாக்டர் பார்க்கணுமா, ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பனிக்கிழ நீர் வந்து, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் பிறப்புறுப்பில் வந்து வலி வந்து அடிக்கடிக்கு வரா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து உடனே போய் டாக்டர் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் சொன்னோம் இல்லைங்களா, நீங்கள் ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, ஆட்டோவில் போகிறதோ பைக்கில் போகிறதோ அதெல்லாம் மோஸ்ட்லி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைட்டான ட்ரெஸ் வந்து போடக்கூடாது, ஏன்னா குழந்தை வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். கண்டிப்பாக அங்கே ரொம்ப டைட்டான இன்னர் வேர்ஸ், அதாவது உள்ளாடையெல்லாம் அணியக்கூடாது. அது மட்டும் ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில் மல்லாந்து படுக்கக்கூடாது. ரொம்ப லாங் ட்ரைவும் வச்சுக்கூடாது, ஒரு பக்கமாக படுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நேராக குனிஞ்சு
செஞ்சு ஸ்ட்ரைட்டாக நின்று தான் எடுக்கணும். டப்புனெலாம் குனியக்கூடாது. இந்த டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் இருக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை 1 பை 1 ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வேளை காரில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, காரில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த டைமில் ட்ரைவிங்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்களே வந்து ஓன் ட்ரைவிங்லாம் பண்ணக்கூடாது. அதேமாதிரி காரில் போகிறப்ப நீங்கள் சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த டைமில் வந்து உங்கள் வயிற்றை வந்து புஷ் பண்ணி கஷ்டப்படுத்துகிற மாதிரி சீட் பெல்ட்லாம் போடக்கூடாதுங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ அதேமாதிரி ஏதாச்சும் பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஹைட்டெல்லாம் ஏறி எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்காலி மேலே ஏறது, மேஜை மேலே ஏறது, சேர் மேலே ஏறது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் கொண்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து உங்கள் பாடி வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இது மாதிரி டெலிவரிக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் 1 பை 1 ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் ஏதாச்சும் மதுபானங்கள், புகைப்பிடித்தல், இல்லை புகைப்பிடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்க கூட இருக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாத்திங் டப்பில் வந்து குளிக்கிறீங்க இல்லை நிறைய பேர் வீட்டில் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி குளியலறை தொட்டியில் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த டைமில் வந்து குளிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பிறப்புறுப்பில் வந்து நோய் தொற்று கிருமிகள் ஏற்படுறதுக்கு அதிக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா குழந்தை வந்து தலை திரும்பிட்டு இருப்பாங்க அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் படுக்கையிலிருந்து நீங்கள் எழுந்து உட்காருறீங்க அப்படின்னா வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப வேகமாக எழுந்து உட்காரக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டெலிவரிக்கு வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது, நீங்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே இது எல்லோரும் முக்கியமாக ஃபாலோ பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த டைமில் இப்போ வந்து உங்கள் டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு 8th மந்தில் ஒரு 9th மந்த் ஸ்டார்ட் ஆனவே டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணி வச்சிடணுன்ற வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக டெலிவரி பேக்கில் ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ நீங்கள் இந்த டைமில் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணுன்றது வந்து 1 பை 1 சொல்கிறேங்க. இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் நட்ஸ் வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். சாப்பாடோட அளவு வந்து குறைச்சிக்கணும். அதாவது ரைஸோட அளவு வந்து கண்டிப்பாக குறைச்சிட்டு பாதாம், பிஸ்தா, பெருச்சை, கருப்பு பெருச்சை இருக்கு இல்லைங்களா, ஈச்சம்பழம் சொல்லுவாங்க கருப்பு பெருச்சை, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. அது அப்புறம் வந்து அத்திப்பழம், வால்நட், இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகம், அதெல்லாம் நல்லா எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த ரைஸ் வகைகள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒருவேளை கேப்சிகம், அதாவது கேப்சிகம் நீங்கள் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து கேப்சிகம் வந்து நிறைய எடுத்துக்கணும். சாதம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். நிறைய முருங்கைக்கீரை நிறைய இந்த டைமில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து கஷாயம் கொடுக்கறதுல அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டைமில் ஏதாச்சும் சின்ன விஷயங்கள் வந்து தெரியுது, அதாவது உங்களுக்கு பிரசவ வலி வர மாதிரி ஃபீல் பண்ணுறவீங்க அப்படின்னா வந்து உடனே போய் டாக்டர்கிட்ட போயினாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் வந்து நீங்கள் மோஷன் வந்து டைட்டாக முக்கியெல்லாம் போகக்கூடாது. எனக்கு டெலிவரி வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, ஸோ டெலிவரி பெயின் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாது. பிரசவத்தை பற்றி ஒரு பயமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிரசவத்தை பற்றி, பிரசவ அறையை பற்றி தெரியல அப்படின்னா டெலிவரி ரூமில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் டெலிவரினா என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான தனி வீடியோவும், அறுவை சிகிச்சைனா என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான தனி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்படி வேணும் கீழே லிங்க் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ 8th மந்தில் இருக்கீங்க, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கஷாயம் மட்டும்தான் என் வீடியோவில் இருக்குது, என் சேனலில் இருக்குது. அது வந்து 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம் எங்கள் கிராமப்புறத்தில் வந்து எங்களுக்கு அந்த ஒரு கஷாயம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு கஷாயத்தை மட்டும்தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் இல்லைங்க, கண்டிப்பாக அந்த கஷாயத்தை பற்றி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக 1 ஹவர் 1.5 ஹவர் மேலே வந்து பயங்கரமாக வாக்கிங்லாம் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டெலிவரிக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற கஷ்டத்தெல்லாம் வந்து 0 to இவ்வளோ நாள் வரை பட்டுட்டீங்க சரிங்களா. இதுக்கு மேலே இன்னும் 1 வீக் தான் டெலிவரிக்கு இருக்குன்றப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது டெலிவரிக்காக பண்ணுறது கிடையாது. உங்கள் உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். உங்கள் உடம்பு, உங்கள் தசைகள், உங்களுடைய எல்லாமே, உங்களுடைய எல்லாமே வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், ரொம்ப தளர்வடைஞ்சிட்டு இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த டைமில் அதுக்கு நீங்கள் இன்னும் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கும் கஷ்டம், உள்ள இருக்க குழந்தைக்கும் கஷ்டம், அவங்களுடைய உடம்புக்கும் கஷ்டம். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து டெலிவரிக்கு இன்னும் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சுன்றவங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்ச அளவு தூங்க ட்ரை பண்ணுங்கள், நல்லா சாங்ஸ் கேளுங்க, ரொம்ப கத்தியெலாம் பேசாதீங்க, ஏதாச்சும் சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க, அழக்கூடாது, கோவப்படக்கூடாது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு யாருமே இல்லைன்னா யோசிக்கக்கூடாது, ஓடி போயிட்டு வந்து நல்லா சி செக்ஷன் நடக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது, அப்புறம் வந்து நார்மல் டெலிவரி ஆகிற வீடியோஸ்லாம் பார்க்குறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் கேதர் பண்ணி அதோட ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக போய் அந்த வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே நார்மலாக இருக்கன்றது வந்து கூகுள் அடித்து சர்ச் பண்ணிலாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் கிடையாது, ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து டெலிவரி டைமில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. அவங்களுக்கு எப்படி நடந்திருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது. உங்கள் குழந்தை நல்லபடியாக தான் வெளியே வர போகிறாங்க. உங்கள் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக தான்
பிறக்க போகிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்க போகுது. பெண் குழந்தை வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெண் குழந்தை பிறக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த குழந்தை பிறக்குமா அந்த குழந்தை பிறக்குமா நார்மல் டெலிவரி ஆகுமா சி செக்ஷன் ஆகுமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை வந்து பிறந்தவொடனே இன்னும் பயங்கரமாக உங்கள் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் தான், ப்ரெக்னன்சி பீரியட் ஃபுல்லாக ஒரு ஹாப்பியான ஒரு பீரியடுங்க. அதை நீங்கள் எந்த அளவு என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து லைஃப் குழந்தையும் உள்ள அழகாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. வெளியே நீங்களும் ரொம்ப அழகாக நீங்கள் எந்த அளவு அழக குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக உள்ளே பார்த்துக்கிறீங்களோ அந்தளவு குழந்தை வெளியே வந்து நல்லா இருப்பாங்க. இப்போயே நீங்கள் சாப்பிடாம டயர்டாக இருந்து ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் பண்ணி ஒரு வேளை சி செக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆகாது, சி செக்ஷன் நார்மல் டெலிவரி தான் ஆகும். அப்படி சி செக்ஷன் ஆக போகுது அப்படின்னா கூட தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, எது ஆனாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னா வந்து ஓரளவு இன்ஃபர்மேஷன் தான் வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் தப்பாக பேசுகிறது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விஷயம் தப்பு அப்படின்ட்டு. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேண்டது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னும் பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் மேலும் வந்து நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.